ஹாய், வெல்கம் டு நேத்ரன் லண்டன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபன்ஃபேர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபன்ஃபேர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி திருவிழாக்கு இல்லை இந்த லீவ் நாட்களில் போடுவாங்கள பொருட்காட்சி, அதுதாங்க இங்கே ஃபன்ஃபேர் அப்படின்றாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து டேர்ம் ஹாலிடேஸ் அப்படின்வாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி லீவ் விட்டதுனால ப்ளஸ் சம்மருங்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து அந்த சம்மர் வெக்கேஷனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஃபன்ஃபேர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபன்ஃபேரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்யூஷுவல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு மாதிரியான சில ரைட்ஸ், ப்ளஸ் நம்ம அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபுட், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன அந்த ஃபன்ஃபேரில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடில் தாங்க டிஃப்ரென்ஸே இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா, இப்போது ஒரு ராட்டனம் இருக்குது அப்படின்னா அந்த ராட்டனம் வந்து வெறும் ராட்டனமாக மட்டும் சுற்றாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு அந்த 3D ஃபீல் கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு ரைடு சுற்றுறோம் அப்படின்னா அந்த ரைடுக்கு வந்து ஏற்ற மாதிரியான லைட் செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போடுறாங்க, அப்பப்போ அந்த ஸ்மோக் போடுறது. ஸோ இப்படி நமக்கு வந்து ஒரு ரியல் ஃபீல் ப்ளஸ் அந்த த்ரில் ஃபீல் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியெல்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த த்ரில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரைடை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ரைடு பேர் வந்து ஸ்பீட் ரைடு அப்படிங்கிறாங்க. இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக கீழேருந்து மேலே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கீழேருந்து மேலே போகிற உயரம் ப்ளஸ் நம்ம மேலே போனதுக்கப்புறம் நம்ம சீட்டே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண கீழேருந்து மேலே போகிற ஒரு த்ரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரில்லுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாப் அப் பண்ண மாதிரி தான் சீட்டே சுத்தம் போது. நமக்கு ஒரு ஒரு கட்டாயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடாது நம்ம சீட்டு கலண்டு வந்துருமோ ஒரு வேலை அப்படின்னு நமக்கு தெரியும், புத்திக்கு தெரியும் இது வந்து கலராது அப்படின்னு. பட் அவங்க கொடுக்குற அந்த த்ரில் வந்து என்ன நினைக்க வைக்கணும்னா, நமக்கு ஒரு வேலை சீட்டு கலண்டு வந்துருமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தை வந்து நம்ம மனசுக்கு ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அதுதான் இந்த த்ரில்லோட த்ரில்லான இந்த ரைடு. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அந்த த்ரில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதை பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். We'll be right back.
என் வீடு, என் ஊரு எல்லாமே தெரியுது. போற போக்க பார்த்தா இங்க இருந்து எங்க பாட்டிய மேல இருக்கிற பாட்டிய பாத்திரம் போல இருக்கு. அம்மா ஆனா சம்மத்தன்றா, தெரியாதனமா இங்க நின்றுட்டா, இறக்கிட்டாண்டா இறக்கிட்டாண்டா இறக்கிட்டாண்டா, கொடுத்த காசுக்கு மேலையே ஊத்திட்டாண்டா. நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இந்த யூகேல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்க ஆட் பண்ணுங்க.